ஹலோ கேமர்ஸ், நமக்கு பூயா டேல என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தர போகிறாங்க, அதுக்கான கேலண்டரு, அதில் நமக்கு என்னென்ன தராங்க, டே டு டே அந்த மாதிரி என்னென்ன ரிவார்ட்ஸ் வரப்போகுது, என்னென்ன ஈவெண்ட்ஸ் வரப்போகுது, நம்ம பிரித்து பிரித்து எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி ஒரு ரெடீம் கோட் இருந்துச்சு. இது வந்து ஒரு 3 யூடியூபர்ஸ் தான் நடத்துனாங்க, பெரிய அஃபீஷியல் யூடியூபர்ஸ் தான். அவங்கள்ட்ட தான் இது கோப்ரா எம்பி பட்டிக்கான ரெடீம் கோடு. இது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிடலாம். அந்த கோப்ரா எம்பி பட்டிக்கான ரெடீம் கோடும் முடிஞ்சு போச்சு. 240க்குலாம் கொடுத்து ஒரு 10,000 பேர் தான் அதை எடுக்க முடியும். அந்த ரெடீம் கோடு வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்டு கோடு அவங்க லைவ்லே. நீங்கள் போய் அந்த ரெடீம் ரிவார்டு வெப்சைட்டில் போய் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு 10,000 பேர் முதல் 10,000 பேருக்கு தான் அந்த ரெடீம் கோடே ஒர்க் ஆகும். அடுத்து நீங்கள் போய் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அந்த மாதிரி தான் ரெடீம் கோடு கொடுத்தாங்க. இது யாருக்குமே தெரில, 240க்கு முன்னாடி கொடுத்ததுனால அது ஒரு 2 நிமிஷத்துலேயே முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான், அது சோழி முடிஞ்சுது. ஆஹா, கோப்ரா எம்பி 40 போயிடுச்சேன்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேணாம். அது கண்டிப்பாக ரிட்டர்ன் வரும் நம்ம சர்வருக்கு. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி டைமண்டை சேர்த்து வச்சுக்காங்க. அதை நான் எப்போ ரிட்டர்ன் வருதுன்னு அப்டேட் கிடைச்ச உடனே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம BR25 ரேங்க் சீசனுக்கு தரப்போகிற கன் ஸ்கின் இது தான். நேற்று நான் தப்பானது காட்டினா சீசன் 26க்கானது, 25க்கு நெக்ஸ்ட் சீசன் வரப்போகிறது இந்த ஆகுக்கான கன் ஸ்கின் தான். நமக்கு அதுக்கப்புறம் இதுதான் பூயாடே கேலண்டரு. நமக்கு 12ஆம் தேதி நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 29ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இது ஃப்ரீ ஃபயரோட ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுன்றதுனால கொஞ்சம் பெரிய ஈவெண்ட்டாக இருக்குது. இதில் நமக்கு இந்த பெரிய ஈவெண்ட்டோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே கேலண்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நமக்கு நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகிறது ஒரு பூயா கோன்ற ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதில் நமக்கு இந்த பண்டிலு, இந்த கார் ஸ்கின் இருக்குது. அதில் நமக்கு இந்த இதோ இப்படி தான் இருக்கும் இந்த பூயாகோவோட இன்டர்ஃபேஸு. இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஒரு டைஸ் டோக்கன் மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் ஸ்பின் பண்ணணும். ஸ்பின் பண்ண உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதில் மெயினான ரிவார்டு இந்த பேராஷூட்டு. அதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட்டு இந்த 17ஆம் தேதி கிரெனேடுக்கான ஈவெண்ட்டு. இது நீங்கள் ப்ளே மோர் ஃபார் ரிவார்ட்ஸுன்னு இருக்குது. இது நீங்கள் பூயா அடிக்கிற மாதிரியோ இல்லை சின்ன மிஷின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கிரெனேட் இது தான் வேறு லெவலில் இருக்குது. கிரெனேடோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. உள்ள எஃபெக்ட் வெடிக்கிறதும் நல்லாவே இருக்குது. ஒரு சூப்பரான கிரெனேட் தான். இது நமக்கு ஃப்ரீ தான். நமக்கு நெக்ஸ்ட்டு பூயா ஷூட்டுன்னு ஒரு ஈவெண்ட் இன்னொன்று ஸ்டார்ட் ஆக போகுது. 18ஆம் தேதி தான் அது ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஈவெண்ட்டில் வந்து நமக்கு டெத் லூட் பாக்ஸ்னு நினைக்கிறேன். அது தராங்களோ என்னமோ சரியாக பார்க்கல. அந்த பூயா கோ ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் பேஸ்கெட் பால் டோக்கன் சேர்க்கணும். ஓ, இதில் நமக்கு ஸ்கேட் போர்டு தராங்க, அதுக்கப்புறம் லூட் பாக்ஸும் தராங்க. 2 ரிவார்டு இருக்குது போல். நமக்கு இந்த லூட் பாக்ஸ் நல்லா தான் இருக்குது. இந்த ஃப்ரீ லூட் பாக்ஸ் தான். அதுக்கப்புறம் நமக்கு 20ஆம் தேதி தான் பீக் டே. அன்றைக்கி நமக்கு இந்த லியோன் கேரக்டர் ஒன்று தருவாங்க. அதுக்கான ஃப்ராக்மெண்ட்டு தான் கிடச்சிது, ஃபோட்டோ, அது இமேஜ் ப்ரூஃபு. அடுத்து உங்களுக்கு கேரக்டரையும் காட்டிடுறேன். ஓகே, இதில் லெஃப்ட் சைடு இருக்க தான் அந்த லியன் கேரக்டர். இது நமக்கு லாகின் ரிவார்டாக தான் இருக்கும். அந்த பூயா கோல அதிலே நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லாகின் ரிவார்ட்ஸ்னு, அதில் இருக்கும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிறது அந்த ஓத்தோ கேரக்டர் தான். இங்கே எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேரக்டர் நமக்கு டாப் இவெண்ட்டில் வரப்போது நாளைக்கு. நீங்கள் அதுக்கும் தயாராக இருந்துக்காங்க. இதை எடுத்து வச்சுக்கிறதுனா எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நல்லா போகிறது தான். 2 கேரக்டருமே நல்லா போகிறது தான். பேசிவ் ஸ்கில் தான். நீங்கள் மோஸ்ட்டாக இதை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஈவெண்ட்ஸ் என்னென்ன வரப்போகுதுன்னு நான் இப்போ காட்டியிருப்பேன். நம்ம இதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கிளியராக அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வீக்கெண்ட் பூயா சேலஞ்சுன்னு சொல்லி பூயா அடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு இந்த பேன் ஸ்கின்னும் அந்த டோக்கனும் தருவாங்க. இது 20ஆம் தேதி. 20ஆம் தேதி தான் நமக்கு பீக் டே. அன்றைக்கி அந்த கேரக்டர் நிறைய ரிவார்ட்ஸ் தராங்க. அதில் இந்த பேன் ஸ்கின்னும் தராங்க. நீங்கள் பூயா அடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பூயாவும் தெரில, ஒரு பூயாவோ 2 பூயாவோ தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மினிமம் 5க்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி அடித்து நீங்கள் இந்த பேன் ஸ்கின் எடுத்துக்கலாம். லெஜெண்டரி பேன் ஸ்கின் கூட. நம்ம அடுத்து டாப் அப் வேண்டும் இந்த பூயாக்காகவே பிரித்து வச்சுருக்காங்க. இது நமக்கு நெக்ஸ்ட் டாப் அப் வேண்டும். 12ஆம் தேதி நாளைக்கு நமக்கு வரப்போகுது இந்த கேரக்டரும் அதோட பண்டிலும். இது நீங்கள் கேரக்டர் மட்டும் எடுத்துக்காங்க. நமக்கு 17ஆம் தேதி இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லூட் பாக்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஒரு அமௌண்ட்டு தராங்க. நமக்கு ஆல்ரெடி ஃப்ரீ லூட் பாக்ஸ் தராங்க. இருந்தாலும் இதில் இன்னொரு லூட் பாக்ஸ் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த லூட் பாக்ஸு இதுக்கு அதோட கொஞ்சம் எஃபெக்ட் அதிகம். அதனால் இதை வந்து நமக்கு டாப் அப் வேண்டில் விட்டுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டு 500 டைமண்டுக்கு ஓகேன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அந்தளவுக்குலாம் பெருசாக தெரில. அமௌண்ட் நல்லா தான் இருக்குது. வேணாமல் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு இது ஃபேஸ் 2 டாப் அப் வேண்டி 22ஆம் தேதி வருது. அதில் வந்து நம்ம கார் ஸ்கின்னு க்ளூ ஆள் இங்கே தான் என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ ஒரு நல்ல கார் ஸ்கின்னை வந்து இவங்க 100 டைமண்டுக்கு தராங்களா என்னன்னு தெரில. இந்த பேனரில் 100 டைமண்ட்னு போட்டிருக்கு. நமக்கு பட் எவ்வளோக்கு வரப்போதோ அது தெரில. அவங்க கையில் தான் இருக்குது. எவ்வளோ கூட போகிறாங்கன்னு தெரில. இவ்வளோ நல்ல கார் ஸ்கின்லாம் 100 டைமண்ட் கொடுவாங்கன்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. க்ளோவால் 500 டைமண்ட் கன்ஃபார்ம். நமக்கு எப்பயுமே க்ளோவால் டாப் இவெண்ட்டில் விட்டுருவாங்க நம்ம சர்வருக்கு மட்டும். அது ஒரு நல்ல விஷயம் தான். க்ளோவால் நீங்கள் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணலாம். நல்ல க்ளோவால் தான், ஒரு வித்தியாசமான க்ளோவால், இன்னோவேட்டிவான க்ளோவால்ஸ். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நார்மல் க்ளோவால் விட இந்த மாதிரி க்ளோவால்ஸ் எடுக்கலாம். அது உண்மையிலே நல்ல விஷயம் தான். நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த கார் ஸ்கின் தான் எனக்கு இன்னமும் 1000 டைமண்டோ இல்லை 800 டைமண்டுக்கோ விடுவாங்களான்னு தோணுது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த 2 மேல் பண்டில் ஃபீமேல் பண்டில் இது நமக்கு பூயாக்காக வர செஞ்சுருக்காங்க. அதிலே கீழே போட்டிருப்பாங்க பூயா 2021. இந்த 2 பண்டில்ஸில் நமக்கு ஏதோ ஒரு பண்டில் ஃபேடட் வீலில் வரப்போகுது. ஒரு பண்டில் ஃப்ரீன்னு நாங்கள் ஃபீமேல் பண்டில் மோஸ்ட்டாக ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்படின்னு தெரில, அந்த கேலண்டரில் நமக்கு மென்ஷன் பண்ணல. நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பழைய பூயாடே மேல் ஃபீமேல் பண்டில் தான் ஃப்ரீயாக நமக்கு தராங்க. மேல் பண்டில் விஷயம் பண்டில் நமக்கு வந்துருச்சு.
நம்ம இந்த ரெண்டு புது பண்டிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை மிஸ்டி ஷாப் இருந்தால் ஒரு வாய்ப்பு இருக்கான்னு என்னன்னு தெரில, ஆனால் ஃபேடர் வீல்னு சொல்லியிருக்காங்க மேல் பண்டில். அதுக்கப்புறம் இது மான்ஸ்டர் ட்ரக், இது நமக்கு ஃப்ரீ தான், இதை நான் அங்கே மென்ஷன் பண்ண விட்டுட்டேன். இது எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் இருக்கும், நீங்கள் டோக்கன்ஸை கலெக்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வேறு லெவலில் இருக்குது இந்த மான்ஸ்டர் ட்ரக்கு. இது வரைக்கும் மான்ஸ்டர் ட்ரக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இப்படி ஒரு ஸ்கின் விடுறது. பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது, நாலு பேர் உட்காரலாம், நாலு சீட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கேம்குள்ளே வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்க போதுன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த ஸ்லித்து ஸ்கின்னு இதெல்லாம் கண்டிப்பாக வெப் ஈவெண்ட்டில் தான் இருக்கும். இது நமக்கு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு, இதை டாப் அப் ஈவெண்ட்டாகவும் இதுவும் மென்ஷன் பண்ணல. பார்ப்போம், ஏதாவது ஒரு வெப் ஈவெண்ட்டில் தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு மெயினானது எவோ யூஎம்பி. இது நமக்கு நீங்கள் கேம்குள்ளே பார்த்துருப்பீங்க, எவோ கன் லிஸ்ட்டில் இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. எவோ யூஎம்பி வரப்போது 13ஆம் தேதி, அடுத்த நாளே வரப்போகுது, 12ஆம் தேதிக்கு அடுத்த நாளே அந்த யூஎம்பி தான் நமக்கு வரப்போகுது. ஃபேடரியில் தான் அப்டேட் பண்ண போகிறாங்க, அதை அந்த ப்ரூஃபை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த எவோ யூஎம்பி ட்ரெய்லர் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு, தக்காளி செம்மையாக இருக்குது. இந்த மாதிரிலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. யூஎம்பிக்கெலாம் இந்த மாதிரிலாம் மாஸ்க் கொடுத்துருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஒரு MP40 SMG கண்ணுக்குனாலே இப்படி தான் கொடுக்குறாங்க. MP40க்கும் நல்லா கொடுத்துருந்தாங்க, இதுக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வரப்போது நமக்கும் ஃபேடட் வீலில். டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், ரீலோட் ஸ்பீடு தான் மைனஸு. மைனஸ் பிரச்சனை இல்லை, பட் பவர் தான் எனக்கு என்னமோ தெரில. நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தது ஆர்ட் ஆஃப் வாரில் வந்து சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்னு இருந்துச்சு, இது டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர்னு இருக்குது. ஒருவேளை இது பவர் அதிகமாக என்னன்னு தெரில. அப்படி இருக்கிறதுக்கு தான் இது எவல்யூஷன் கன்னு பேர் வச்சுருப்பாங்க. நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எவல்யூஷன் பண்டில் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, 20ஆம் தேதி டோக்கன் டவரில் தான் வரப்போகுதுன்னு. நமக்கு பிக் டே அன்றைக்கே டேரெக்டாக லான்ச் பண்ணுறாங்க. இது டோக்கன் டவரில் தான் வரப்போகுது. இங்கே நமக்கு 3 ரிவார்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம சர்வருக்கு 5 ரிவார்ட்ஸ் சொல்லலாம், இல்லை 4 ரிவார்ட்ஸ் சொல்லலாம். நம்ம வெயிட் பண்ணியே பார்த்தோம்லாம் எப்படி வருதுன்னு டோக்கன் டவரில். நமக்கு டோக்கன் டவரில் இந்த பேக் பேக்குக்கான ஸ்கின் இருக்கும். இந்த பேக் பேக்கான ஸ்கின் 3வது டோக்கனோ இல்லை 4வது டோக்கன், 4வது டோக்கன் ஃபிஸ்ட்டு ஸ்கின் தான் இருக்கும். அதை காட்டுறேன், இது 3வது டோக்கனாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. மொதல் 2 டோக்கனுக்கு வந்து ஏதாவது வச்சிருப்பாங்க, சின்ன சின்ன ரிவார்டாக வவுச்சர்ஸ் எதுவும் வச்சிருப்பாங்க. நமக்கு இது 2வது அதாவது 3வது டோக்கனாக இந்த பேக் பேக்கான ஸ்கின் இருக்கும். 4வது டோக்கனுக்கு வந்து இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் இருக்கும். இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் உண்மையுமே பார்க்க ஒர்த்தாக இருக்குது, கைக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது, சின்னதாக இருக்குது, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. எனக்கு இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் பார்க்குறப்பே பிடிச்சிருக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம், ஆனால் தேவையில்லாத வேலை தான், ஃபிஸ்ட் ஸ்கின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கப்புறம் இந்த பண்டில் இதுதான் 5வது டோக்கன். இந்த கடைசி டோக்கனுக்கு சும்மா சுற்றி சுற்றி அலைய விடுவாங்க, திருப்பி திருப்பி அடிப்பாங்க இந்த டோக்கன் எடுக்கிறதுக்காகவே. அவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக 3000லேருந்து 4000 டைமண்ட் ஆகும் இதெல்லாம் எடுக்கணும்னா. பார்த்து யோசிச்சு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் டோக்கன் டவர். இந்த பண்டில் அவசியமாக கோப்ரா பண்டில் அளவுக்கு ஒர்த்துனா ஓகே, கோப்ரா பண்டில் அளவுக்கு ஒர்த்தான்னு தான் தெரில. ஆனால் நல்லா தான் இருக்குது. இதுக்குமே அந்த எமௌண்ட்லாம் இருக்குது, அனிமேஷன் இருக்குது, எஃபெக்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பண்டிலோட ஃபஸ்ட் எமௌண்ட்டு, இந்த எமௌண்ட் சூப்பராக இருக்குது, உண்மையுமே நல்லா தான் இருக்குது இந்த எமௌண்ட்டு. ஆனால் கோப்ரா எமௌண்ட் மாதிரி இதுவும் சூப்பராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது டிஸ்பிளே பண்ணுறது, இது நீங்கள் லாபியில் போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போடுறது டீம் எமௌண்ட்டு. இந்த எமௌண்ட்டு உண்மையிலுமே மாசாக இருக்குது, இந்த எமௌண்ட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஃபஸ்ட்டு வந்த எமௌண்ட்டை விட இது சூப்பராக இருக்குது. நீங்கள்லாம் 4 பேரும் ஒன்றா போடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது அனிமேஷன், உங்கள் ப்ரொஃபைலை செக் பண்ணும்போது வர அனிமேஷன், இது ஓகே. இது எனக்கு இது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக தெரில, இது அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல பெருசாக. அந்த கோப்ரா அனிமேஷன், அந்த மெக்லரனுக்கான அனிமேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. இது எனக்கு அந்தளவுக்கு சரியாக இருக்க மாதிரி எனக்கு தெரில. நம்ம கோப்ரா மெக்லரனுக்கெலாம் வேறு மாதிரி இருந்துச்சு, அதே மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு அதை விட எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி மேல் பண்டில், அதுவும் லெஜெண்டரி பண்டில்லாம் வரும்போது கொஞ்சம் இன்னுமே எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். கோப்ராவோட ஹைப் ஏற்றுனாங்க. அந்தளவுக்கு இந்த அனிமேஷன் மட்டும் இல்லை, மற்றபடி மற்ற 2 அமௌண்ட்டும் சூப்பராக இருக்குது. இந்த டீம் அமௌண்ட்டு தான் வேறு லெவலில் இருக்குது. அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து போடுவாங்க, டீம் லாபியில் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் லாபி கூட போய் போடலாம் கேம் ஸ்பான் ஐலாண்டில். ஸ்பான் ஐலாண்டுன்னு ஒன்று தான் ஞாபகம் வருது, அந்த பூயாடேக்கு நமக்கு ஸ்பான் ஐலாண்டில் ஒன்று போடுவாங்க, அதை நம்ம காயின்ஸ் எடுத்துக்கலாம்ல, காயின்ஸோ டைமண்ட்ஸோ எடுத்துக்கலாம். அந்த இதை நான் உங்களுக்கு ஷோ பண்ண மறந்துட்டேன், அதையும் காட்டுறேன். நமக்கு லியோன் கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணால் அந்த அவதார் தருவாங்க, அதுதான். இது வேறு ஒன்றும் இல்லை, அதுக்கு பூயா அவதார் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே கீழே பாருங்கள், அங்கே தான் இருக்குது ஸ்பான் ஐலாண்டுக்கானது. இது நீங்கள் போட்டிங்கன்னா காயின்ஸோ டைமண்ட்ஸோ உங்களுக்கு கிடைக்கும், அதுதான் இது. உங்களுக்கு லக் இருந்தால் அதில் உங்களுக்கு 100 டைமண்ட்ஸ் வரைக்குமே கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது அங்கே எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரில, கண்டிப்பாக அது ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நாளாக கொடுக்குறதில்ல, சில பேர் தான் கேம்குள்ளே நான் அப்பப்போ யூஸ் பண்ணி பார்க்குறேன். பாப்போம் இந்த தடவை நம்ம கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா பூயான்றது அவங்களோட ஈவெண்ட்டு, அதனால் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்பான் ஐலாண்டில் யூஸ் பண்ணாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் HD கேமர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பூயாடே ஈவெண்ட்டில் இவ்வளோ ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்குது நமக்கு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஈவெண்ட்ஸும் இருக்குன்னு. ஓகே, பாய் கைஸ்.